எல்லாம் நம்ம ஸ்கைமே வச்சுனே ஒன் டே ஆஃபர் தினமும் சிறப்பாக அழகாக சூப்பராக ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கோம். அதே போல் இன்றைக்கான ஆஃபர் ஹெட்ஃபோன் ஆஃபர் கொடுத்துருக்கோம். எதனால் அப்படின்னா நிறைய கஸ்டமர் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுவீங்க நம்ம யூடியூப் சேனலில், நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க, அவங்கெல்லாம் வந்து கூடிய வரைக்கும் வெளியூர் கஸ்டமர் தான், எல்லோரும் கேட்டிருக்கீங்க இப்படி ஒரு ஆஃபர் போட முடியுமா போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம போட்டிருந்தோம். வெறும் 30 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன் கொடுத்துருந்தோம். வேறு எங்கேயும் கிடைக்காத விலையில், வேறு யாராலையும் தர முடியாத விலையில் நம்ம எப்போதும் கொடுப்போம். அதே போல் தான் இந்த ஆஃபரும். ஏன்னு கேட்டால் இது வந்து நிறைய புது கஸ்டமர் உள்ளே வந்திருக்கீங்க, அவங்க வந்து இதை சந்தேகமாகவே கேட்டீங்க இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி, அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் திரும்ப உங்களுக்கான ஆஃபராக இதை அறிவிச்சிருக்கோம். வெறும் 30 ரூபாய்க்கு வெளியூர் கஸ்டமர் இருக்கு. என்ன ஒன்றுனா இதில் ஒரு 10 பேர் ஒரு ஆளாக வாங்க முடியாது. என்கிட்ட ஒரு ஆளுக்காக பார்சல் அனுப்பினோம்னா உங்களுக்கு லாஸ் ஆகிடும். அதனால் நம்ம ஒரு 10 பேருக்கு குறையாமல் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களில் இன்னும் அரேஞ்ச் பண்ணிட்டு அதை மாதிரி வாங்கிங்க. 10 பேர் 10 பேருங்கிற மாதிரி வாங்கிங்க. கூடிய வரைக்கும் சப்ஸ்கிரைபர் ஆகிங்க, அதுக்கப்புறம் வாங்குங்க. அப்போ தான் நமக்கு என்ன பண்ணணும் ஒரு உற்சாகத்தை கொடுக்க முடியும். என்கிட்ட நீங்கள் எனக்கு உற்சாகம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளால் தொடர்ந்து செயல்பட முடியும். அதனால் என்ன பண்ணுங்கள், கூடிய வரைக்கும் சப்ஸ்கிரைபர் ஆகிக்கிங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர் அதிகமானிச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ஊக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ண முடியும், நம்ம அதிகமான ஆஃபர்களை போட முடியும். நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க, வெளியூர் கஸ்டமர், உங்களுக்காக இந்த ஆஃபர் போட்டுருக்கோம். இந்த ஆஃபரை பயன்படுத்திங்க. வெறும் 30 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன் ஒரு ஆளுக்கு ஒன்றுங்கிற விதத்தில் கொடுக்கணுமே, சரியா? நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டேன். ஏன்னு இது நிறைய கடைக்காரங்களே இதை ட்ரை பண்ணுறாங்க வாங்குறதுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், கடையிலையும் இது கிடைக்காது, கடைக்காரவங்களுக்கும் இந்த ரேட்டில் கிடைக்காது, சரியா? என்ன கேட்டால் கடைக்காரங்க ஹோல்சேலில் கேட்டாலே 45 ரூபாய்க்கு மேலே தான், அது மைக் இல்லாத ஹெட்செட் 41 ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னு வச்சிங்களேன். அவங்களுக்கு கடைக்காரவங்களுக்கு 41 ரூபாய்க்கு மைக் இல்லாத ஹெட்செட் நம்ம கொடுக்குறது. மைக்கு இருக்கக்கூடியது, நீங்கள் வந்து வாய்ஸ் காலும் பேசிக்கலாம், இந்த பாட்டு கேட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஹெட்செட் தான். வெறும் 30 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். இது நம்ம கடையோட விளம்பரத்துக்காக, யூடியூப் சேனலோட இந்த சப்ஸ்கிரைபரை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான ஆஃபர்களை தொடர்ந்து நம்ம போட்டுட்டு வரோம், சரியா? இதை பயன்படுத்திங்க. அது இல்லாமல் நிறைய நண்பர்களும் நீங்கள் நிறைய நமக்காக உங்களோட பதிவுகளை அதிகப்படுத்துனீங்க. அதாவது வந்து எப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸில் வச்சிங்க இதை, அது இல்லாமல் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே பகிர்ந்தீங்க. அதனோட விளைவாக இப்போ நிறைய கஸ்டமர் நிறைய ஊர்கள்லேருந்தும் நிறைய நாடுகள்லேருந்தும் சரியா நம்மளோட வீடியோக்களை பார்க்குறாங்க. அதன் மூலமாக என்ன இருக்குது, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மாதிரி இதை பண்ணலை. என்ன யூடியூப்பில் வந்து நிறைய சேனல் பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக ரீச் ஆகும். அது காரணம் என்னென்னா அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனலாக அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது எல்லாரும் பார்ப்பாங்க, விரும்பி பார்ப்பாங்க. இது வந்து நம்ம வந்து பிஸ்னஸாக மட்டும் தான் பண்ணுறோம். அப்படி இருந்தும் நம்மளோட சேனல் இந்தளவுக்கு நான் ஒரு விரிவடைஞ்சிருக்கணும், அதுக்கு காரணம் என்ன, நீங்கள் நமக்காக ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளோட வீடியோஸ் என்ன பண்ணீங்க, நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸில் வச்சது, அது இல்லாமல் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதை மாதிரி பகிர்ந்ததன் விளைவாக ஆயிடுச்சு, இவ்வளோ கஸ்டமர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதனால் உங்களோட ஒத்துழைப்புக்கு மிகுந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவை தருங்க. இன்னும் அது இல்லாமல் உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் நம்மள்கிட்ட கேளுங்க. முடிஞ்சளவு நம்ம இன்னும் வேறு எங்கேயும் கிடைக்காத வேலையில் ஆஃபரில் செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் இன்றைக்கான ஆஃபர் வெறும் 30 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன் வேறு எங்கேயும் கிடைக்காத வேலையில் வாங்கி பயன்படுத்தி.